நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு வருது மாஸ்டர் ஆக்ஷன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதம்பரி படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த படத்தோட டீசருக்கே ரியாக்ஷன் கொடுத்துருந்தேன், அதெல்லாம் ரொம்ப பழைய வீடியோ. லிங்க் கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், மறக்காம போய் அந்த வீடியோ பாருங்கள். இந்த படத்தில் வந்து அருள், நிம்மி, அகிலா நாராயணன் அப்படின்னு சொல்லி நம்ம பேரே கேள்விப்படாத நிறையா புது ஆர்டிஸ்ட் தான் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. பிருத்திவி இந்த படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட டைரக்டர் வந்து அருள், அவரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு போல இருக்கு. வாங்க ட்ரெய்லர் பார்த்துடலாம். படத்தோட டீசர்லாம் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. சரி ஓகே, அப்படியே பிளாங்கா போய் ட்ரெய்லர் பார்க்க வேணாம், டீசர் பார்த்துட்டு அப்புறம் ட்ரெய்லர் பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் வந்து டீசர் பார்த்துட்டு தான் இந்த ட்ரெய்லர் பார்த்தேன். ட்ரெய்லர் பார்த்தா எக்ஸாக்டாக டீசரில் என்ன இருக்கோ அப்படியே தான் இருக்குது. ட்ரெய்லர்னு சொல்லிக்கிற மாதிரி 2 நிமிஷத்துக்கும் கிடையாது, புதுசாக எந்த சீனும் கிடையாது. ஒரு 80% ஆஃப் டீசரில் என்ன இருக்கோ அப்படியே தான் அதையும் வந்து ட்ரெய்லரை கொடுத்துருக்குறாங்க. புதுசே எதுவுமே இல்லை, அப்புறம் என்னத்தை பேசுறது, அப்படியே டீசரில் பேசின மாதிரி தான் இதுலேயும் பேசி ஆகணும். படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவை இருக்கோ இல்லையோ ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் வண்டி எடுத்துகிட்டு ஒரு வீட்டுக்கு போவாங்க. அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பேய் வந்து பாடாப்படுத்தி எடுக்கும். ஒன்று அந்த பேய் வந்து பொம்மை ரூபத்தில் வரும், அப்படி இல்லைனா கருப்பாக பேயாகவே வரும். இந்த மாதிரி படத்தில், இந்த மாதிரி ஸ்டோரி இருக்கிற ஒரு படத்தில் பெருசாக ட்விஸ்ட்டு தரணும் அப்படின்னா, செத்து போன அந்த பேய் வந்து ஒன்றா அந்த 4 பேரோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும், இல்லைனா ரொம்ப தெரிஞ்சவங்க, ரொம்ப அவங்க வந்து நல்லவங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் யாரோ ஒருத்தவங்க தான் வந்து கண்டிப்பாக செத்துருக்கணும். பேய் படம்னாலே ஹை டோனில் கத்துறது, திக்குன்னு மூஞ்சிக்கு முன்னாடி நிற்கிறது, அதெல்லாம் இருக்கணும்னு தான் தப்பு கிடையாது. அதுக்குன்னு வந்து இந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட் வந்து அப்படியே ஃபாஸ்ட்டாக இருக்கும் கத்து. அதில் பார்த்தீங்கன்னா அப்படியே காதில் பஞ்சு வச்சு அடைச்சிக்கிற அளவுக்கு கத்தியிருப்பாங்க. எதுக்கு அந்த மாதிரி கத்துற மாதிரி பின்னாடி பேக்ரவுண்டில் மியூசிக் போட்டாங்க அப்படின்னு தான் தெரியல. இல்லை மொத்தமாகவே மியூசிக் வந்து சுமாராக தான் இருக்குது, ஆனாலும் வந்து அந்த இடத்துல வந்து மியூசிக்கே போடாமையாவது விட்டுருக்கலாம், ஃபாஸ்ட்டான கத்துலையாவது மட்டுமாவது விட்டுருக்கலாம். அப்படியே காலஞ்சவு அருள் அளவுக்கு வந்து அந்த இடத்துல கத்துற மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. அந்த இடம் வந்து கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. அந்த இடத்துல ஒன்று மியூசிக் போட்டிருக்கணும், இல்லை போடாமே விட்டுருக்கலாம். எதுக்கு அப்படி ஹை பிச்சில் வந்து கத்த விட்டாங்க அப்படின்னு தான் வந்து தெரியல. இதற்கு மேல் என்னிடம் பாயிண்ட் இல்லாத காரணத்தால் என் உரையை இத்துடன் நான் முடித்துக்கொள்கிறேன். நான் அந்த டீசர் ரியாக்ஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், போய் பாருங்கள். அப்போ தான் டீசரில் இருக்கிறது தான் ட்ரெய்லர்லேயே இருக்குது அப்படிங்கிறது தெரியும்.